அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கமெண்ட்டுகள் எல்லாமே ஆயிரக்கணக்கில் வந்து பிரீமியம் வீடியோ நேயர்களுக்கு வந்து குமிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எந்த கமெண்ட்டுமே வந்து திருப்பி திருப்பி ஒரே விஷயத்தை பேசுவதாகத்தான் இருக்கிறதே தவிர யாருமே வந்து கமெண்ட்டு ஒரு மறுபடியும் நான் சொல்லுகின்ற ஒரே குற்றச்சாட்டு, கமெண்ட்டு போடுறதுக்கு முன்னாடி இது சம்மந்தமாக நான் ஏதாவது முன்னர் ஏதாவது வீடியோ போட்டிருக்கிறேன்னா அப்படிங்கிறத யாருமே நீங்கள் கவனத்தில் கருத்தில் எடுத்துக்கிறதே இல்லை. அந்த எண்ணம் கூட உங்களுக்கு வருவதில்லை. ஒரு தேடி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாதது எனக்கு ரொம்ப ஒரு மன வருத்தத்தை தருது. எதையுமே சுலபமாக கற்றுக்கொள்ள முடியாது. அப்படி சுலபமாக கற்றுக்கொள்வது ஒரு முறையானதாக, நிலையானதாக, மேன்மையுள்ளதாக இருக்காது அப்படிங்கிறது ஒரு விதி. மேன்மையுள்ள ஒரு எதுவும், மதிப்பு வாய்ந்தவைகள் எதுவும் சுலபமாக கிடைத்து விடுவதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. மதிப்பு வாய்ந்தவைகள் எவையும் சுலபமாக கிடைத்து விடுவதில்லை. தேடவே மாட்டேன்றீங்க, யாருக்கும் படிக்கிறதில்லை. வீடியோக்களே வந்துட்டால் கூட வீடியோக்களே கிட்டத்தட்ட 1000 வீடியோக்கள் போட்டிருக்கோம். உள்ளுக்குள்ளே போய் தேடி பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் வந்து யோகா அத்தனை இதுலேயும் வந்து பிளேலிஸ்ட்டில் தனித்தனி தலைப்புகளில் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் யாரும் கேட்குறதில்லை. கமெண்ட் மட்டும் கரெக்டாக போட்டுறீங்க. ஆக எதற்கு நான் பதில், ஏன்னா எல்லா எப்படி ஒரு பதில் கொடுத்துருந்தாலும் எனக்கு வந்து நிச்சயமாக அந்த 1000 வீடியோக்களுக்கு மேலே போட்டிருக்கிருந்தாலும் நிச்சயமாக நான் எனக்கு வந்து என்ன சப்ஜெக்டு எப்போ என்ன பேசியிருப்பேன் அப்படின்றத எனக்கு நிச்சயமாக என்னுடைய மனதில் ஞாபகம் இருக்கும். எனக்கு நினைவு இல்லாமல் இருக்காது. ஏன்னா இதை தவிர வேறு எதுவும் சிந்தனையில் இல்லாதனால எப்போது என்ன போட்டிருக்கோம் அப்படின்றது எனக்கு நிச்சயமாக தெரியும். அந்த அமைப்பில் தான் எனக்கு இந்த வருத்தத்தை தருது. இப்போ போட்டிருக்கோமே இதை கூட இவங்க பார்க்கலையே அப்படின்ற மாதிரி. ஆகவே கமெண்ட்டை படிக்கிறதுக்கு வர வர போர் அடிக்கிறது தான் உண்மை. அதுலேயும் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஏதேனும் ஒரு முத்தான கமெண்ட்டு கிடைக்குதா அப்படின்னு பார்த்து 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 வடிகட்டி அதற்கு பதில் கொடுக்க வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இப்போதைக்கு ஜாதக அனுகூல பொருத்தம்னு சரி, திருமண பொருத்தம் அவசியமா, தேவையா தேவையில்லை அப்படின்றத விளக்கி திருமண பொருத்தத்தை பற்றி ஒரு வீடியோ பேசினேன். அப்போ அந்த திருமண பொருத்தத்தை பற்றி பேசுனதில் சில சந்தேகங்கள் கேட்டிருக்கிறீங்க. அதில் ஒருத்தர் இந்த தசா சந்திப்பு பற்றி எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இது வரைக்கும் பதில் கொடுக்காத ஒரு நல்ல கேள்வி. அதாவது தசா சந்திப்பு திருமண பொருத்தத்தில் ஒரு ஆணையோ பெண்ணையோ ஒரு இவரை இணைக்கும்போது இன்றைய காலகட்டத்தில், சமீபத்தில் இன்றைய காலகட்ட ஜோதிடர்கள் பார்க்கறது, ரெண்டு பேருக்கும் ஒரே திசை நடந்தால் அல்லது எதிர்காலத்தில் ரெண்டு பேருக்கும் ஒரே திசை நடந்தால் வந்து அவர்களுக்கு பொருத்தம் இல்லை, அவர்களை இணைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு அந்த ஜாதகத்தை தள்ளி வச்சிடுறாங்க. பொதுவாகவே வந்து ஒரு ஜோதிடர் வந்து எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார் அப்படிங்கிறத, பொருத்தம் பார்க்க வரும்பொழுதே ஒரு ஜோதிடர் என்ன கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார் அப்படிங்கிறது உண்மை என்னென்னா, இதை எப்படா இதை ரெண்டையும் ரெஃப்யூஸ் பண்ணுறது, நிராகரிக்கிறது, எப்படா இதில் குறை சொல்கிறது, எப்படா அதை குற்றம் கண்டுபிடிக்கிறது, குறை சொல்கிறதுன்னு தான் ஒரு ஜோசியரே வரார். ஆகவே 10 பொருத்தம், திருமண பொருத்தம், ஒரு ஜோதிடர் என்ன சொல்ல போனால் பொதுவாக ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறவங்களே பாவம் தான். போகும்போது ஒரு நல்ல மனநிலைமையில் போனவங்கள திரும்பி வரும்போது கடுமையாக குழப்பி விட்டு, தானும் குழம்பி தனக்கும் ஒன்றும் தெரியாமல் தானும் குழம்பி வந்திருக்கிற பெற்றோரையும் குழப்பி விட்டு, அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அவங்கள முழுக்க பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணமே ஆகுமான்ற ஒரு சந்தேகத்திலலாம் குழப்பி வர்ற ஜோசியர்கள் தான் நிறைய பேர். நிறைய பேர் என்ன, 95% பேர் அப்படித்தான். இன்றைய ஜோதிடம், தமிழகத்து ஜோதிட நிலைமைகள் அப்படித்தான் இருக்கு. ஆக இந்த அமைப்பில் மிக மிக முக்கியமாக இந்த 10 பொருத்தமே பொய்ன்னு சொல்லிட்டேன். 10 பொருத்தமே பொய்ன்னு சொல்கிற போது அப்புறம் அப்படியே அதில் வந்து நீங்கள் வந்து தசா சந்திப்புக்கு வருவீங்க. ஆனால் அதே நேரத்தில் நானே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தசா சந்திப்பை பற்றி எழுதணும் தான். இந்த தசா, இந்த இன்றைய ஜோதிடர்கள் சொல்லுகின்ற ஒரே தசா நடக்கிறது, அதை பற்றி நான் பேசினதே இல்லை. ஒரே திசையை பற்றி நடக்கிறது இல்லை. ராகு திசையை பற்றி சொல்லும்போது என்னுடைய அனுபவத்தில் ராகு வந்து ஒரு இருள் கிரகம் அப்படிங்கிறதுனால சில நிலைகளில் குடும்பத்தில் ஒருவருக்கோ இரண்டு பேருக்கோ ஒன்றுக்கும் மேற்பட்டவருக்கோ ராகு திசை நடக்கும்போது அந்த குடும்பத்தில் தரித்திரம், அது போன்ற விஷயங்கள், தரித்திரம், மரணம், துயரம் போன்ற நிகழ்வுகள் நடக்கிறத நான் பார்த்து என்னுடைய அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காலங்களில் 2011-12 எழுதியிருக்கிறேன். ஆனால் அதன் பிறகு நானே என்னுடைய கருத்தை மாற்றி கொண்டிருக்கிறேன். அதாவது ராகு சம்பந்தம்,
ஒரே நேரத்தில் அவயோக ராகுவாக எல்லாருக்கும் நடக்கும்போது, குடும்பத்தில் ஒரு நாலு பேர் ராகுதசை நடக்குது, அதில் வந்து நாலு பேருக்குமே வந்து அந்த அவயோக அமைப்பில் சனி செவ்வாயோடைய பார்க்கின்ற அமைப்பில் சனி செவ்வாயோட சேர்ந்திருக்கின்ற, சனியின் வீட்டில் செவ்வாயோட சேர்ந்திருக்கிற ராகு, செவ்வாயின் வீட்டில் சனியோடு சேர்ந்திருக்கிற ராகு, அல்லது சனி செவ்வாயின் பார்வையில் இருக்கின்ற ராகு, இது போன்ற சனி செவ்வாய் அமைப்புகளோடு ராகு சேரும் பொழுது ஒரே அமைப்பில் எல்லாருக்கும் அந்த அமைப்பு வரும்போது மட்டும்தான் அது அதோடைய கெடுதல்கள் நடக்கின்றன என்பதும், அதில் யாரோ ஒருவருக்கு இருவருக்கு நம்ம மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய ஐந்து இடங்களில் குருசுக்கரனோடு சேர்ந்திருக்கின்றதாக யோகத்தையே தருகிறது என்பதையும் உணர்ந்த பிறகு, இந்த 10 வருடங்களுக்கு முன்னாகவே இந்த விஷயத்தை நான் எழுதுறதில்ல, என்னுடைய கருத்தை நான் மாற்றி கொண்டிருக்கிறேன். ஜோதிடம்ன்றதே அனுபவம், அனுபவம் வர வர அவங்களை திருத்தி கொள்வது தான். ஆய்வு நோக்கில் பார்க்கின்ற ஒரு ஜோதிடர் அடுத்தடுத்து சில ஜாதகங்களை பார்க்கும் பொழுது, அடுத்தடுத்த சில சம்பவங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளும் போது நிச்சயமாக உங்களுடைய கருத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். அப்படித்தான், ஆனால் இங்கே யாருமே அப்படி செய்கிறதில்லை. இந்த தசா சந்திப்புன்னு சொல்கிற ஜோசியர்கிட்ட போயிட்டு எதற்காக இந்த தசா சந்திப்புன்னு சொன்னால், எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு முன்னாடி இருந்தவங்க பார்த்தாங்க நானும் பார்க்குறேன்னு வார். அதுதான் அந்த முன்னால் செய்கிற எங்கள் இந்த கிராமத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, முன்னாடி போகிறது ஒழுங்காக போச்சுன்னா பின்னாடி போகிற, முன்னாடி போகிற மாடு ஒழுங்காக போச்சுன்னா பின்னாடி போகிற மாடு ஒழுங்காக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பில் யாரோ ஒருவர் சொல்லி வைத்து விட்டார், அவ்வளோதானே தவிர எனக்கு என்னென்ன என்னென்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மையும் கூட. இது மாதிரியான ஒரு ஆய்வு நோக்கில் இல்லை, அது பெரும்பாலான குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை. ஜோதிடம் இப்போது அந்தளவுக்கு வந்து விட்டது, ஜோதிடம் இப்போது அந்தளவுக்கு வந்து விட்டது. ஜோதிடம் என்பது ஒரு மகா புனிதமான ஒரு கலை, இந்த புனிதமான ஒரு கலை இதுதான், இதை சொன்னவர்கள் தான். அதை வந்து ஏன் எதுக்கு என்பதுலாம் தெரிய தேவையில்லை. நான் தான் சொல்லிட்டேன், இந்த எண்களுக்குள் மட்டுமே அடங்கி இருக்கிறது. 7இல் செவ்வாய், 8இல் செவ்வாய், 2இல் செவ்வாய், அந்த செவ்வாய் எப்படி இருக்கிறது, சுபத்துவமாக இருக்கிறதா பாபத்துவமாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்ப்பதற்கு அங்கே யாருக்கும் வந்து ஒரு அமைப்பே இல்லை. யார் பார்த்தாலும் அந்த வந்து சரியான ஒரு இதாக வந்து அந்த தகுதி வந்து இங்கே நிறைய பேருக்கு இருக்கிறதில்ல, அது தேவையும் இல்லைன்ற அளவில் ஆயிடுச்சு. ஏன்னா ஜோதிடம் என்பது ஒரு நுணுக்கமான கலை. அதற்காகத்தான் நான் வேடிக்கையாக சொல்லுகிறேன், சில நிலைகளில் ஜோதிடம் பார்க்க போபவருக்கு, ஜாதகத்தை பார்க்க போகிறார் இல்லையா, அவருக்கு ஜோசியரை விட அதிகமாக தெரிஞ்சிருக்கும். அதுதான் உண்மை. சில நேரங்களில் ஜாதகத்தை பார்க்க போகிறவருக்கு, ஜாதகம் பார்க்கும் வாடிக்கையாளருக்கு போகின்ற ஜோதிடரையோட அதிகமாக தெரிஞ்சிருக்கும். அவர் அங்கே ஜோசியருக்கு சொல்லி கொடுத்துட்டு வருவார். இந்த அமைப்பில் தான் அந்த தசா சந்திப்பு அப்படிங்கிறது உண்மையற்ற ஒன்று, அதற்கு ஆதாரங்கள்லாம் இல்லை. அது வந்து அறிவுக்கு ஒவ்வாத எந்த கருத்தையும் ஜோதிடத்தில் புறம் தள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்லுகின்ற சில விஷயங்களில் இதுவும் ஒன்று. தசா சந்திப்பு என்பதே ஒரு ஜோசியர், விவரம் தெரியாத ஜோசியர், ஜோதிடர் வந்து ஒரு அனுபவம் இல்லாத ஜோசியர், அதை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பாத ஜோசியர், எனக்கு தெரியாது 10 பொருத்தம் இவ்வளோதான், 10 பொருத்தத்தை மனப்பாடமாக வச்சுருப்பார், கம்ப்ளீட்டாக மனப்பாடமாக வச்சுருப்பார், அதை மனப்பாடமாக வைத்திருப்பதில் பத்தான் அவர் பெருமையும் பட்டிருப்பார். இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தாது, இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தாது, உதய வைநாசிகம் அந்த இது 22வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம் கம்ப்ளீட்டாக, அதுக்கு யோனி இது, இதற்கு யோனி இது. ஏன்னா இந்த மனப்பாடம் பண்ணுவதற்கு சுலபமானது, 10 பொருத்தத்திலே இல்லை, ஜோதிடத்திலே சில விஷயங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தால் போகும். ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் மனப்பாடம் செய்ய தேவையில்லாத, செய்யக்கூடாத கலை ஜோதிட கலை. எந்த இடத்துலையும் மனப்பாடத்தை நீங்கள் எங்கேயுமே பண்ணக்கூடாது. மனதில் பதிந்து மூளைக்கு திருப்தியாகி, மூளைக்கு எட்டி, மனதில் பதிந்து நிச்சயமான ஒரு ஒரு பரிபூர்ண புரிந்து கொள்ளுகின்ற உணர்வோடு கற்றுக்கொள்ளக்கூடிய கலை இந்த கலை. இந்த கலையை நீங்கள் எந்த இடத்துலையும் மனப்பாடமே பண்ணக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையும் ஆட்டோமேட்டிக்காக அதை மனசில் பதியணுமே தவிர, +2 பையனை மாதிரி நெஞ்சில் குத்தி 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 வந்து மனப்பாடம் பண்ணுறதுக்கு இங்கே ஜோசியத்தில் ஒன்றுமே இல்லை. காரக விஷயங்களே வேணால் நீங்கள் திருப்பி திருப்ப காரக ஆதிபத்திய விஷயங்களே வேணால் மனதில் இருத்தி கொள்ளலாமே தவிர, அத்தனையும் மூல விதிகளை மட்டும் புரிந்து கொண்டு, அந்த மூல விதிகளை வைத்து, அந்த மூல விதிகள் எந்த இடத்துல எங்கே இது பண்ண, எங்கே எப்படி பொருத்தி பார்ப்பது, விதிகளையும் விதி வழக்குகளையும் புரிந்து கொண்டு படித்து படிப்பவன் தான் உண்மையான ஜோதிடனே தவிர, இங்கே 10 பொருத்தத்தை மனப்பாடம் செய்து கொண்டு, அந்த விதியை மனப்பாடம் செய்து கொண்டு, ஏன்னா விதியை மட்டும்தான் மனப்பாடம் பண்ணுறார் அவர், விதி வழக்கு அவருக்கு தெரியவே இல்லைல்ல. 7 லட்சம் இருந்தால் 7 லட்சம் தான் சேர்க்கணும், 8 லட்சம் இருந்தால் 8 லட்சம் தான் சேர்க்கணும். அந்த 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 மாதிரியான அமைப்புகளில் தானே அவர் வந்து இதில் போகிறார். ஆகவே இந்த தசா சந்திப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு அர்த்தமற்ற ஒன்று, அதை வந்து நீங்கள் வந்து ஜோதிடத்தை நம்புபவர்கள் அதை வந்து நிச்சயமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா அந்த ஜோசியத்தையே போய் கேட்டோம்னா எதுக்காக தசா சந்திப்பு சொல்கிறீங்கன்னு கேட்டால் அவர் அதை பதில் சொல்ல போகிறது இல்லை. நிச்சயமாக என்ன சொல்ல போகிறார், அது எனக்கு தெரியாது, இந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது, எனக்கு முன்னாடி இருந்தவங்க சொல்லி கொடுத்தாங்க அந்த புத்தகத்தில் இருக்குது, இந்த புத்தகத்தில் இருக்குது. சரி, தசா சந்திப்பு இருந்தால் என்ன ஏன் நடக்கும், அது அதுவும் அவர் வாய்க்கு வந்தது எதனா சொல்லுவார். நான் அடிக்கடி சொன்னதை போல ஒரு விதி என்பது
95% மனிதர்களை பாதித்தால் தான் அது விதி. 5% நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஜோதிடத்தில் மூல விதிகள் அனைத்துமே 100% ஒருவரை பாதிப்பவை. இங்கே எந்த இதுக்கும் வந்து விதிவிலக்கே கிடையாது. 95% நமக்கு தெரியும், 5% அதுக்குள்ள ஒரு நுணுக்கமான சமாச்சாரமாக இருக்கும், அந்த சமாச்சாரம் நமக்கு தெரியாது போய்விடும். அதனால் வந்து அப்போ கூட நான் மூல விதியை குறை சொல்ல மாட்டேன், நமக்கு தெரியல அந்த 5%. ஆனால் 95% பொருந்தி வரும். இந்த அமைப்புகளுக்கு சிக்காத ஒரு விஷயம் வந்து இந்த தசா சந்திப்பு. ஆகவே தசா சந்திப்பு என்பதை நிச்சயமாக நம்ம வந்து பார்க்கவே வேண்டாம். அப்படி பார்க்கிற ஜோதிடரும் ஒரு முழுமையானவர் அல்ல, அவருக்கு ஜோசியம் தெரியலன்னு தான் அர்த்தம். சரி, ரெண்டு பேர் கன்னி லக்னம், ரெண்டு பேருக்குமே 9வது இடத்துல சுக்கரன் இருக்கிறார், 9வது இடத்து தசை நடக்குது, அப்போ ரெண்டு பேருக்கும் கெட்டு போயிடுவாங்களா என்ன? நிச்சயமாக அந்த மாதிரிலாம் எங்கேயுமே மூல நூல்களில் எந்த இடத்துலையுமே சொல்லப்படலை. ஒரு தசை 1, 5, 9 உடையவர்கள் சுபத்துவமாகி நல்ல நிலைமையிலிருந்து லக்ன யோகர்கள் தசை நடந்து கொண்டு இருக்கிறது. ரெண்டு பேருமே ஒரே லக்னமாக இருக்கிறாங்க, அல்ல ரெண்டு பேருமே திரிகோண லக்னங்களாக இருக்கிறார்கள். ரெண்டு பேருக்குமே சுக்கர தசை, ஒருத்தருக்கு மகர லக்னமாக இருக்கலாம், ஒருத்தருக்கு கன்னி லக்னமாக இருக்கலாம். மகர லக்னத்திற்கு அவர் ராஜயோகாதிபதி, கன்னி லக்னத்திற்கு 2, 9 உடையவர், மகர லக்னத்துக்கு 5, 10 உடையவர். அப்போ ரெண்டு பேருக்குமே சுக்கர தசை ஆரம்பிக்க போகிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், தசா சந்திப்பு பொய் அப்படின்னு சொல்கிறாங்க, தசா சந்திப்பை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இருவருக்கும் ஒரே தசை நடந்தால் அதை சேர்க்கக்கூடாது அப்படின்னா வந்து மூல நூல்களை எங்கேயுமே இல்லை. இவர்கள் சொல்லுகின்ற இந்த 10 பொருத்த நூல்களில் ஏதோ ஒரு ஏதோ வரையும் அவரோ ஒருத்தர் சாஞ்சா செம்மறியாட்ட கூட்ட மாதிரி எங்கேயோ வந்து சொல்லிட்டு போயிட்டார். அதை உடனே அவங்க பிடிச்சிக்கிட்டு கிராமத்து ஜோதிடர்களாக இருக்கட்டும், நகரத்து ஜோதிடர்கள்னு சொல்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஜோதிடர்கள் சொல்லுபவர்கள் அனைவரும் ஜோதிடர்களே. ஆக இந்த அமைப்பில் ரெண்டு பேருக்குமே சுக்கர தசை வருதுன்னு வைப்போம். ஒரு 25 வாலிபன், 23 வயது பெண், ரெண்டு பேருக்குமே சுக்கர தசை. ஒரு பெண் வந்து கன்யா லக்னம்னு வச்சுக்கோம், ஆண் வந்து மகர லக்னம்னு வச்சுக்கோம், ரெண்டு பேருக்குமே சுக்கர தசை ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோம். அப்போ ரெண்டு பேருக்குமே சுக்கர தசை ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல ரெண்டு பேரும் தாம்பத்திய சுகத்தை பரிபூர்ணமாக அனுபவித்து நல்ல குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜாலியாக வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல ரொம்ப அருமையான ஒரு உல்லாச வாழ்க்கையை குழந்தைகளோடு ஒரு நல்ல உடல் தகுதியோடு தாம்பத்திய சுகத்தை அனுபவித்து நல்ல குழந்தைகளை பெற்று நல்ல உல்லாசமாக லக்ஸரியாக இருக்கின்ற ஒரு அமைப்பை தான் கன்னி லக்னத்திற்கும் மகர லக்னத்துக்கும் சுக்கரன் தருவார். ரெண்டு பேருக்குமே வந்து 9வது இடம் நல்ல வலுவான இடங்களில் ஒரு திரிகோண அமைப்பில் நிச்சயமாக நல்ல வலுவான அமைப்பில் திரிகோண அமைப்பில் வந்து இருவருக்குமே ஒரு கன்னியா லக்னம் மகர லக்னம் ரெண்டு பேருக்குமே அவர் ராஜயோகாதிபதி, ரெண்டு பேருக்குமே சுக்கர திசை ஆரம்பிக்க போகிறது என்று வைத்துக்கொள்வோம். ரெண்டு பேருக்குமே வந்து அவர் நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கின்றார். இரண்டு பேருமே திரிகோண லக்னங்கள் அப்படின்றதுனால ரெண்டு பேருக்குமே யோகராத்தான் வருவார். கன்னிக்கு 9வது இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம், இவருக்கு 10வது இடத்துல இருக்கிறார், நான் 5வது இடத்துல வைத்திருக்கிறார், மகரத்திற்கு 5வது இடத்துல இருக்கிறார். ரெண்டு பேருக்குமே ஒரே இடத்துலேயே இருக்கிறாருன்னு வச்சுக்கோமே, மகரத்திற்கு 5வது இடத்துல இருக்கிறார், கன்னிக்கு 9வது இடத்துல இருக்கிறார். ரெண்டு பேருக்கும் திரிகோண பாவம், 20 வருஷங்கள் அவர்கள் வாழ்வாங்கு வாழ்வார்கள் அப்படிங்கிறது தான் விதி. கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே ஏகதசை வர்றதுனால, ஒரே தசை தசா சந்திப்புன்ற மாதிரி வர்றதுனால அவர்கள் கெட்டு போயிட மாட்டார்கள்ன்ற விதி. அதே நேரத்தில் ரெண்டு பேருக்குமே 6-8 தசா புக்திகள் வருது, ரெண்டு பேருமே கெட்டு போயிடுவாங்கன்றது உண்மை. ஆக தசா புக்திகளுடைய அமைப்பின்படி தான் வந்து கிரகங்கள் வந்து பலன் தருமே தவிர ரெண்டு பேருக்கும் ஒரே தசை. சரி, இதே நேரத்தில் அந்த கன்னி மகர லக்னம் உதாரணம் சொல்லிட்டேன், ரெண்டு பேருக்குமே 20 வருஷம் வந்தால் ரெண்டு பேருக்குமே யோக வாழ்வை வாழ்வார்கள் என்பது மிக மிக உறுதியான ஒன்று. ஏன்னா தசாபக்திகள் உங்களுடைய அமைப்பின்படி 1, 5, 9 உங்களுடைய லக்ன யோகர்களுடைய தசை நடக்கும்போது மிகப்பெரிய யோக அமைப்புகள் வரும். சரி, அதே நேரத்தில் ஒருவருக்கு மகர லக்னம், அவருக்கு அட்டமாதிபதியாகிய சூரிய தசை, மீன லக்னம் 6ஆம் அதிபதியாகிய சூரிய தசை, இந்த இடத்துல ரெண்டு பேரையும் சேர்க்க வேண்டாம். இதுதான் அறிவுக்கு எட்டிய விஷயம். மகர லக்னம், ஆணுக்கு மகர லக்னம், திருமணம் நடந்து ஒரு வருடத்தில் அல்லது திருமணம் நடந்த அடுத்த மாதத்தில் சூரிய தசை ஆரம்பிக்குது. பொதுவாகவே மகர லக்னம் வந்துட்டு சூரிய தசை ஆரம்பிச்சாலே நான் கல்யாணம் பண்ணவானா இவன் தேர்வானா தேரமாட்டானான்னு தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் என்ன இங்கே தசை சந்திப்பு அப்புறம் பார்க்கறது. முதல்ல அவனுக்கு 8வது அதிபதி தசை வருது, அந்த 8வது அதிபதி சுகத்துவம் இல்லைன்னா அவனுக்கு டிவோர்ஸ் கிவோர்ஸ் கடன் வழக்கு நோய் வரும், இரக்கம் இல்லாமல் நான் சொல்லியிருக்கிறேன். 6 வருஷம் கல்யாணம் பண்ணாத. சூரிய தசை வருது, மகர லக்னம், பாவத்துவமாக இருக்கிறார், கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார், சனியின் பார்வையில் இருக்கிறார், ராகுவோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். செவ்வாய் கூட பரவாயில்ல, அவர் சூரியனுக்கு செவ்வாய் வந்து நான் எதிரி கிடையாது இல்லையா. அவர் சூரியனும் செவ்வாயும் சேரும்போது வேறு விதமான அமைப்புகள் வந்துடும். அப்போ 8வது வீட்டிலேயே இருக்கிறார், சனி ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். அது போன்ற எதனா ஒரு அமைப்புகள் இருக்கும்போது உறுதியாக சொல்வேன், கல்யாணம் பண்ணேன்னா டிவோர்ஸு உடனே எடுத்தடுப்புலேயே கோர்ட்டு கேஸ்னாலையும் சிகப்பு நிற கட்டடங்களுக்குள்ள நுழைய வேண்டி வரும், அம்பு வழக்குகள் வரும், கல்யாணம் பண்ண வேண்டாம். அதே நேரத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக சுபத்துவமாக இருக்கிறார், என்ன பண்ணுவார் மகர லக்னத்திற்கு
எட்டாம் அதிபதி தசையில் கல்யாணத்தை கொடுத்துருவார். கல்யாணத்தை கொடுத்துட்டு இவனை கொண்டு போய் ஃபாரினுக்கு, வெளிநாட்டுக்கு, வெளிமாநிலத்திற்கு, தூர இடங்களுக்கு மாதம் ஒரு முறையோ இரண்டு முறையோ வந்து வருகின்ற அமைப்பு, வருடத்திற்கு ஒரு 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 மாதம் மட்டும் வருகின்ற அமைப்பில் தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்க விடாமல் தடை ஏற்படுத்துவார், மனைவியோடு சேர விடாமல். ஆக அந்த சுப பிரிவோ அசுப பிரிவோ, அசுப பிரிவுனா வேறு மாதிரியான அமைப்பு. இந்த இடத்துல வந்து மகர லக்னத்திற்கு ஒருத்தருக்கு அட்டமாதிபதி திசை நடக்கிறது, இன்னொருவருக்கு ஏகதசையாக தசா சந்திப்பு அங்கே வந்து மீன லக்னமாக இருக்கிறார். பெண்ணிற்கு மீன லக்னம், அவருக்கு ஆறுக்குடைய தசையாக இருக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது. ஆக ஆறாம் அதிபதி திசை, எட்டாம் அதிபதி திசை இருவருக்கும் சந்திக்க இருக்கிறது. ஒரு அந்த பத்து பொருத்தத்தை கொடுத்த ஒரு அறிவாளி கூட இப்படித்தான் சொல்லியிருக்கணும். பத்து பொருத்தத்தில் தசா சந்திப்பை சொன்ன அறிவாளி கூட இப்படித்தான் சொல்லியிருக்கணும். எப்படி சொல்லியிருக்கணும்னா, தசாபக்தி அமைப்புகள் நம்ம தான் வந்து எதையுமே நமக்கு சுலபமானது தானே நம்ம ஜோசியத்தில் எடுத்துக்குவோம். நம்ம வந்து ஜோசியத்தில் வந்து சுல இதான விதிகளை வந்து நம்ம எடுத்துக்கிறதே இல்லையே. அப்போ இந்த அமைப்பில் பத்து பொருத்தம் என்பதில் பார்க்கப்படுகின்ற அந்த தசா சந்திப்பு, ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ எட்டாம் அதிபதி தசை நடந்து அதே கிரகம் அங்கே ஆறாம் அதிபதியாக இருக்கின்ற நிலைமையில் நிச்சயமாக அங்கே கெடுபல்கள் நடக்கும். ஜாதகம் கல்யாணம் ஆன உடனே டிவோர்ஸ் மாதிரியான அமைப்புகள், பிரிவு மாதிரியான அமைப்புகள் இருக்கும். அந்த இடத்தை தவிர்ப்பது நல்லது. ஆனால் ரெண்டு பேருமே ராஜயோகாதிபதியாக வருகின்ற போது அந்த இடத்துல சேர்க்கிறது தான் நல்லது. ஆக தசாபுக்தி எதன் அடிப்படையில் வருகிறது அப்படிங்கிற அடிப்படை அனுபவம், நாலெட்ஜ் உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் அதை கணிக்க முடியும். ரெண்டு பேருமே நான் சொன்ன மாதிரி திரிகோண லக்னங்களில் பிறந்திருக்கிறாங்க. திரிகோண லக்னங்களில் பிறந்து ஒரே மாதிரி சுக்கர தசை, இருபது வருஷம் சுக்கரதசை போடும்போது பொண்டாட்டி வந்த யோகம் கார் வங்கலான்னு வாங்க போகிறான், புருஷன் வந்த யோகம் அதுக்கு தாம்பத்திய சுகமும் நல்ல குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பும் அந்த பெண்ணிற்கு நடக்க ஏற்பட போகிறது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான அமைப்பாக இருக்கும். அதை விடுத்து இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான தசாபக்தி அமைப்புன்றது அறிவுக்கு பொருந்தாத ஒரு விஷயம். ஆக நீங்கள் தசையின் அடிப்படையை எப்படி கணிக்கிறதுன்றது முதல்ல உங்களுக்கு தெரியணும். முதல்ல எல்லாருக்குமே வந்து எந்த தசை நன்மைகளை செய்யும், எந்த தசை எப்படிப்பட்ட இதை செய்யும் அப்படிங்கிற நாலெட்ஜே இங்கே இருக்கிறது இல்லை. அதாவது எந்த ஒரு நிலையிலும் ஒரு அடிப்படை அறிவு, அடிப்படை நாலெட்ஜ் உள்ளவருக்கு கூட 1, 5, 9 ஒரு லக்னத்திற்கு நாம் போட்டிருக்கிறோம் பாருங்க. 12 லக்னங்களுக்கும் ஆகாத தசை அது, 12 லக்னங்களுக்கும் யோகம் தருகின்ற தசை அது. இப்போ கூட ஒரு வீடியோ போட்டோம், அவயோக தசையில் எப்படி நன்மை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க முடியாத ஜோதிடர்கள், அரைகுறை அனுபவம் உள்ள ஜோதிடர்கள் தான் அந்த தசா சந்திப்பு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இது பொருந்தாது அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க. எப்பொழுது உங்களுக்கு ஒரு தசை என்ன செய்யும் இந்த ஜாதகருக்கு அப்படிங்கிறத தீர்க்கமாக அளவிடக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுகிறதோ, அப்போ அந்த தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற உங்களுடைய பலனில் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகிறது. தன்னம்பிக்கை எப்போ ஏற்படும், உங்களுக்கு முழுவதுமாக ஓரளவுக்கு நிறைவாக தெரிந்திருந்தால் தான். ஜோதிடத்தில் ஓரளவுக்கு ஒரு 5% தான், நானே சொல்லுவேன் 5% தான் எனக்கு தெரியும்னு சொல்லுவேன். ஒரு ஜோதிடத்தில் ஓரளவுக்கு விதிகளையும் விதிவிலக்குகளையும் எங்கே எப்படி பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் ஒரு தன்னம்பிக்கையோடு உங்களுக்கு எப்போது அந்த இது உண்டாகிறதோ அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு தீர்க்கமாக வந்து ஒரு முடிவெடுக்க முடியும். அதை விடுத்து அது இல்லாத போது நீங்கள் வந்து அந்த பஞ்சத்து ஆண்டி, பிரதேசத்தை ஆண்டி அப்படின்ற, பஞ்சத்து ஆண்டி, பரம்பரை ஆண்டி அப்படின்ற மாதிரி அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரிஞ்சதை எப்படி நிராகரிக்கலாம் போகலாம் அந்த உள்மனத்துக்கு தெரியும் ஒரு ஜோசியம் இருக்கு. இது நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி சொல்லிவிடுவோம் வேணான்னு சொல்லிவிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் அவர் வேணான்னு சொல்கிறார். ஆகவே பொருத்தமாக இருக்கட்டும், தசா சந்திப்பாக இருக்கட்டும், அனைத்துமே விதி விளக்குகளை விதிக்கும் விதி விளக்குகளுக்கும் உட்பட்டவை தான். தசையின் அமைப்பு ஒருவருக்கு ஒரு தசை என்ன செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் தீர்க்கமாக ஆராய முடிஞ்சால் தான் உங்களால் தசா சந்திப்பை வந்து சொல்ல முடியும். எவர் ஒருவர், எந்த ஜோதிடர் இந்த தசை, இந்த புக்தி, இந்த ஜாதகருக்கு என்ன பலனை தரும் அப்படின்னு சொல்ல இயலாத, சொல்ல தெரியாத, ஜோதிடத்தின் அனுபவம் இல்லாத ஒரு இவர் தான் ஜோசியர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த தசா சந்திப்பு அதனால் வந்து எதிர்காலத்தில் உங்களுக்கு இது வருது அப்படின்னு சொல்கிறார். ஆகவே நல்ல தசைகள் நடக்குமாயின், அடுத்தடுத்து இருவருக்கும் திரிகோண லக்னங்களாக இருந்து சனி தசை, புதன் தசை, கேதசை, சுக்கரதசை, கன்னி லக்னம், அதாவது நம்ம இந்த சுக்கர அணி லக்னங்களில் பிறந்து வாழ்நாள் முழுக்க சேர்ந்தே தசைகள் வந்தாலும் பரவாயில்ல, அவர்கள் யோக தசையாக இருக்கும்போது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்ல பலன்கள் மட்டுமே நடக்குமே தவிர நிச்சயமாக கணவன் மனைவி இருவருக்கும் கெடுபலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தசா சந்திப்பு ஒரே தசை நடந்ததால் தான் இந்த விஷயம் நடந்ததுன்னு இதுவரைக்கும் என் லைஃப்பில் நான் வந்து ஒரு ஜாதகம் கூட பார்த்ததில்லை. அப்போ அதுவே இது வந்து ஒரு முட்டாள்தனமான விதி அப்படிங்கிறத நிரூபிக்குது.
ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் ஆகி போன ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் ஆகி போன ஏன்னா பொருத்தம் பார்க்காம நிறைய பேர் பாக்குறாங்கல்ல, பொருத்தம் பார்க்கறது பாதி தானே, பொருத்தமே பார்க்காமல் எத்தனையோ பேர் வந்து கல்யாணம் பண்றாங்க. அதுல ஒரே மாதிரி தசா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரியான தசை நடக்கிற அமைப்புலாம் பார்த்துருக்குறேன். எனக்கு மிக நெருங்கின ஒருத்தருக்கே பொருத்தம் பார்க்காம கல்யாணம் நடந்து ரெண்டு பேருக்குமே ராகுதசை நடந்து ரெண்டு பேருமே ஆக ஓகே நடக்கிறாங்க. அதை பார்த்து தான் ராகுதசையை பற்றி என்னுடைய கருத்தை கூட நான் மறு ஆய்வுக்கு உட்படுத்தினேன். என்னுடைய எனக்கு நெருங்கிய தெரிஞ்ச ஒரு அமைப்பில் நெருங்கின வாடிக்கையாளர், அடிக்கடி வர்ற வாடிக்கையாளர் என்னிடம் அறிமுகமாகதற்கு முன்னாடியே அவர் வந்து தன்னுடைய மகனுக்கும் மருமகளுக்கும் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. ஏகதசை தான், ரெண்டு பேருக்கு ராகுதசை ஆரம்பம். இந்த ரெண்டு பேரும் ராகுதசையில் ரெண்டு பேருமே நன்றாக இருக்கிறார்கள். நம்ம சொல்லுகின்ற அந்த ஆமேடம் எருதுசரா நண்டுகினி விதி வந்து ரெண்டு பேருக்குமே பொருந்தி வருகிறது. ஆகவே அவர்கள் இருவருக்கும் இந்த ராகுதசை நல்ல பலன்களை தருகிறது. மிக மிக முக்கியமாக அந்த அந்த ஒரு முயற்சியில் இருக்கும்போது ஒரு 80 வயது பெரியவர் பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு ஒரு கடிதம் எழுதினார். அப்புறமா வந்து நேரிலையும் பார்த்தார். ராகுதசையை பற்றி நீ கொண்டிருக்கின்ற நீ எழுதியிருக்கின்ற கருத்து மிகவும் தவறான ஒன்று. என்னுடைய குடும்பத்தில் 2 IPS ஆஃபீஸர், 1 IAS ஆஃபீஸர், 3-4 IPS. என்னுடைய குடும்பம் இத்தனை பெரிய குடும்பம். என் மகன் மூத்த மகன் IAS ஆஃபீஸராக இருக்கிறாரு, இன்னொரு மகன் IPS ஆஃபீஸராக இருக்கிறாரு, இன்னொரு மகன் அப்படின்னு சொல்லிட்டு 3-4 IPS ஆஃபீஸர்களை கொண்ட இந்த குடும்பத்தில் எங்கள் 5 பேருக்கும் ராகுதசை நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு ராகுதசை, என் பிள்ளைங்களுக்கு ராகுதசை. இந்த ராகுதசை நடந்ததுனால என் பிள்ளைங்களாம் நார்த் இந்தியாவில் IAS IPSாக தான் இருக்கே தவிர, ராகுவை பற்றி உன்னுடைய கருத்து தவறுன்னு ஒருத்தர் கடிதம் எழுதியிருந்தார். 80 வயது பெரியவர் ஒருத்தர். அதன் பிறகு நேர்லேயும் வந்தார் பாண்டிச்சேரியிலேருந்து. அது மாதிரியான சில அனுபவங்கள் எல்லாம் அந்த கட்டுரை வெளியானதற்கு பிறகு வந்து அதுக்கப்புறம் பார்த்து 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 கடந்த 5 வருடங்களாக நான் வந்து ராகுதசை ஏக இருவருக்கும் ஒரே குடும்பத்தில் நிறைய பேருக்கு நடந்தாலும் அதுவும் யோகா அடிப்படையில் பலன் செய்யும் அப்படின்னு என்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறேன். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் தசை சந்திப்பு என்பது அதற்காக இருவர் ஜாதகத்தை நிராகரிப்பது மிகவும் தவறான ஒன்று. அது வந்து அடிப்படை ஆதாரம் இல்லாதது. ஜோதிடத்தை பற்றி அதிக அனுபவமோ ஞானமோ இல்லாத ஜோதிடர்கள் ஒரு வாய்க்கு வந்த ஒரு விதியாக சுலபமாக தள்ளிவிடக்கூடிய ஒரு அமைப்பாக சொல்லுவது. நான் என்னுடைய அனுபவத்தில், நீண்டகால அனுபவத்தில், எந்த நிலையிலும் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரே தசை ஏகதசை நடந்து அதனால் இந்த கொடும் சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இடத்துலும் ஒரு ஜாதகத்தை கூட நான் பார்த்ததே இல்லை. ஆகவே விதியை சொல்பவர்கள் அந்த விதியின் உண்மைத்தன்மையை நிச்சயமாக விளக்க வேண்டும். இந்த விதி இப்படி வந்தது அதனால் அப்படின்ட்டு. என்னை போல நான் வந்து பலன் சொல்லும்போதே விதியை சொல்லி தானே பலன் சொல்கிறேன். இப்போ அதுதான் வரணும்னு விரும்புகிறேன். நீங்கள் பலன் கேட்க ஒரு ஜோசியத்தை போகிறீங்க, ஜோதிடர் வந்து ஒரு பயமுறுத்துகின்ற பலனை சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால் அந்த விதியை எதனால் சொல்கிறீங்க? உங்களுக்கு புரியுதோ புரியலையோ. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய சில விஷயங்கள்லாம் எப்படி நடக்குதுன்னா, 30 வயசு 35 வயசு வரைக்கும் ஒருத்தர் கல்யாணம் ஆகலைன்னா அந்த ஜோசியர் ஒரு மாதிரியாக சொல்கிறார். எப்படின்னா, அப்பா இல்லாமல் தான் இந்த பையனுக்கு கல்யாணம் நடக்கும். உடனே அப்பா இல்லாமல் கல்யாணம் நடக்கலைன்னா என்ன பண்ணுறதுனா அதுக்கு வேறு ஏதாவது ஒன்று சொல்லுவார். அப்பா இல்லாமல் தான் கல்யாணம் நடக்கும். அப்போ கேட்டணும், ஏன் எந்த விதியின் கீழே இந்த பலனை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய மாமியார் ஒரு தான் போயிட்டு, நான் இதை கூட சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், என்னுடைய மாமியார் ஒரு முறை, ஏன்னா பக்கத்திலே இருக்கிற ஆளுக்கு மரியாதை கிடையாது, பக்கத்திலே நம்ம ஊர்லேயே இருக்கிற சாமியை நம்ம என்றைக்குமே கும்பிட மாட்டோம், அதே நேரத்தில் சொந்தக்காரங்களுக்கு பலன் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத ஒரு விதி. என்னுடைய மாமியார் தன்னுடைய அண்ணன் மகன் அவரோட போயிட்டு ஒரு ஜோசியத்தை கேட்கும்போது, இன்னும் 3 வருஷத்தில் இவங்க அப்பா செத்து போவார், அதாவது என்னுடைய மாமியாருடைய அண்ணன் அவர் இறந்து போவார்னு சொல்லி ஒரு வாரமாக அப்படியே அழுதுட்டு கிடந்து என் ஒய்ஃப் வந்து என்ன சொல்லி கேட்டு, இந்த மாதிரி வந்து அண்ணார் வந்து இன்னும் 3 வருஷத்தில் அவங்க அண்ணன் செத்து போனான், எங்கள் மாமா செத்து போவார்னு சொல்லிச்சா, தாய் மாமன் செத்து போவார்னு சொல்லிச்சானே, எனக்கு மனசு கேட்காம குடு ஜாதகத்தை என்ன இது அப்படி இருக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா, ஜாதகமே தப்பாக எழுதப்பட்டிருந்தது. ஜாதகமே சுத்த டோட்டலாக தப்பு. ஏதோ ஒரு இதில் அதாவது தவறாக எழுதப்பட்ட ஜாதகத்தை வச்சு இல்லாத ஒரு விதியை வைத்து அந்த ஜோசியர் சொல்லியிருக்கிறார். அப்புறம் சொன்னேன், போய் இதெல்லாம் வந்து இது நடந்து 7-8 வருஷம், இன்னும் அவர் வந்து உயிரோடு ரொம்ப கிழங்கு மாதிரி இருக்கிறார். இன்னும் அவர் மனைவியோட தாய்மாமே இன்னும் கிழங்கு மாதிரி இருக்கிறாரு. இன்னும் அந்த பையனுக்கு இப்போ கல்யாணம் ஆகி அந்த பையன் சிங்கப்பூரில் இருக்கிறான், அந்த பையனை இப்போ சிங்கப்பூரில் போயிட்டான். இது மாதிரியான ஜோதிடர்கள் தான் எதையாவது வாய்க்கு வந்துட்டாங்க, லேடிஸ் வந்துட்டாங்க அப்படின்றதுக்காக வாய்க்கு வந்ததை சொல்லி உளறி ஜோதிடத்தின் புகழை மாண்பை கெடுப்பவர்கள் தான் அந்த மாதிரியான ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இது தவிர்க்க முடியாதது. இது போன்ற ஒரு துறையில் ஒருவர் வந்து இப்படி இருக்கிறாருன்னா எல்லா துறைகளிலும் இது இருக்குது. ஆகவே இந்த தசா சந்திப்பு அப்படின்னு சொல்கிறத வந்து நிச்சயமாக 1% கூட எடுத்துக்க தேவையில்லை. அந்த இடத்துல உண்மையான தசா சந்திப்பு எப்படிப்பட்ட அமைப்பாக இருக்கிறது? இருவருக்கு சூரிய தசை வருகிறது. இப்போது நான் சொன்னதைப் போல ஒருவருக்கு மகர லக்னம், ஒருவருக்கு மீன லக்னம், 6-8 குடியர்களுடைய தசையாக இருக்கிறது. அங்கே நிச்சயமாக கெடுதல் நடக்கும்.
அதே நேரத்தில் ஆறு குடையவன் தசையோ எட்டு குடையவன் தசையோ ஆறு குடையவன் புக்தியோ எட்டு குடையவன் புக்தியோ திருமணத்திற்கு பிறகு வருகிறது. அஷ்டமச்சனை வருகிறது, ஏழரை சனி வருகிறது, ஜென்மச்சனை வருகிறது. நிச்சயம் இந்த குடும்ப இந்த இந்த கல்யாணத்தில் ஏதோ தடங்கள் நடக்க போகிறது என்ற அர்த்தம். அடுத்தடுத்து வந்து அடுத்தடுத்து கணவன் மனைவியாக போகிறவர்கள் இருவருக்குமே வந்து அஷ்டமச்சனி ஏழரை சனி வருகிறது. கோட்சார ரீதியாகவும் நல்ல பலன்கள் இல்லை. இப்போ வந்து மீனராசி ரெண்டு, அடுத்து கடகராசி. கடகராசிக்காரங்களை இப்போ ரெண்டு பேரை இப்போவே ஏகராசியாக இணைத்து வைத்தால் ஒரு வருஷத்துக்கு பிறகு ஏதாவது பிரச்சனை வரத்தான் செய்யும். இப்போ அதுபோன்ற ஆறு எட்டு தசாபுக்திகள் அமைப்பு, ஆறு எட்டு தசாபுக்திகள் அமைப்பு இருவருக்கும் சேர்ந்து வருகின்ற ஒரு நிலைமை. திருமணத்திற்கு பிறகு உடனே வருகின்ற ஒரு நிலைமை, எதிர்காலத்தில் கூட வருகின்ற ஒரு நிலைமை. எதிர்காலத்தில் வரும்போது கூட அப்போ அந்த மாதிரியான அமைப்புகள், உடனே வருகின்ற அஷ்டம ஏழரைச்சனை அமைப்புகள் ஒரு மனிதனை நிச்சயமாக பிரிவினை, சங்கடங்கள், துயரம், வழக்கு வம்பு போகின்ற நிலைமை, கோர்ட்டு கேஸ்னு அலையிற நிலைமை. அதில் செவ்வாய் சம்மந்தப்பட்டு விட்டார். பாவத்துவமான செவ்வாய் சிகப்பு நிற பில்டிங்குள்ளே உள்ளே போக பாருன்னு அடிக்கடி சொல்லுவேன். வம்பு வழக்குக்கு காரணமான முதல் நிலை கிரகம் இவர் தானே, செவ்வாய் தானே. அப்போ இது மாதிரியான அமைப்புகளில் தான் நீங்கள் தசா சந்திப்புன்றத காரணம் காட்டி நிராகரிக்க வேண்டுமே தவிர, இருவருக்குமே யோக தசைகளாக ஒன்று ஐந்து ஒன்பது குறையவர்களாக இருவருக்குமே யோக தசைகளாக வரும்போது நிச்சயமாக நீங்கள் ஒரு அமைப்பை நிராகரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அது தவறு. அப்படிப்பட்ட ஜோதிடம் வந்து இது உண்மையான ஒரு ஜோதிடம் அல்ல, அப்படிப்பட்ட ஜோதிடரும் உண்மையான ஜோதிடர் அல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் பார்ப்போம். என்னுடைய மனத்தங்களை மறுபடியும் சொல்கிறேன், கமெண்ட்டுகள் எல்லாருமே வந்து நான் ஏற்கனவே பதில் கொடுத்ததா தான் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட, ஒரு நாளைக்கு ஆயிரம் கமெண்ட் போடுறீங்க, ஆயிரத்திற்கும் ஆயிரம் கமெண்டில் எங்கேயோ அத்தி பூத்தார் போல் ஒன்று ரெண்டு தான் நான் இதுவரைக்கும் பேசாத சப்ஜெக்டை பற்றி இதாக இருக்குது. கூடிய விரைவில் ஏதாவது ஒன்று ஒரு ஒரு மாதிரி வந்து மொத்தமாக எல்லாருக்கும் வந்து லைவ் மாதிரியாக கூட போடுவோம். இதான் வந்து போட்டதே கேள்வி தான், திரும்ப திரும்ப சுபத்துவம் சுற்றுமூல தத்துவத்தில் அங்கே அங்கே சனி இருந்தால் இங்கே குரு இருந்தால் அப்படின்னு தான் போடுறீங்களே தவிர, அது எல்லாமே நான் போட்டேன்னா அப்புறம் திரும்ப திரும்ப ப்ரீமியம் வீடியோக்குள்ளே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ப்ரீமியம் வீடியோக்குள்ளே வித்தியாசமான கண்டென்ட்டுங்களை தான் சொல்லணுன்ற ஒரு அமைப்பில் இருக்கிறேன். கூடிய விரைவில் வகுப்பில் பார்த்தோம்னா இன்னும் சில விஷயங்கள் இது போன்ற விஷயங்களை தெளிவாக சொல்லலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.